செஞ்ச முயற்சிக்கு பலன் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப ஜெயஹிந்த் விலாஸ் நம்ம கையில. செஞ்ச புண்ணியம் எப்படி எல்லாம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாத்தியாக்கா. நமக்கு சொத்து கிடைச்சிட கூடாது, ஜெயஹிந்த் விலாஸ் கிடைச்சிட கூடாதுன்னு அந்த நம்பி எப்படி எல்லாம் பிளான் பண்ணா, கடைசியில ரெண்டுமே நம்ம கைக்கு வந்துருச்சுக்கா. அதான்டி அதிர்ஷ்டம். சரி வா, அந்த பத்திரத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு பாப்போம். சரிக்கா. லேப்டாப்ப லாக் பண்ணி வச்சிருக்கா, பாஸ்வேர்ட் என்னவா இருக்கும்? ஐயோ என்னாச்சுக்கா? லேப்டாப் அவன் கைரேகையை வச்சுதான் ஓபன் பண்ற மாதிரி செட் பண்ணிருக்கான். ஐயோ அவன் தான் செத்து போயிட்டானே, அவன் கைரேகை எப்படிக்கா கிடைக்கும்? ஐயோ மகாராஜா மாதிரி வாழ்ந்தியா மாப்பிள, இப்படி அநியாயமா பாதியிலேயே செத்து போயிட்டியே. வயசானவன் நான் இருக்கும்போது வாழ வேண்டிய வயசுல இப்படி அநியாயமா போயிட்டியே மாப்பிள, மாப்பிள இப்படி அநியாயமா போயிட்டியே மாப்பிள, 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 அந்த நாசமா போறவன் உன்னை சாவடிச்சுட்டாங்க. வாங்க ஐயா, எப்படியோ பாக்குறதுக்கு பாடியாவது கிடைச்சதே, பிரகாஷ் தேடி கண்டுபிடிக்கலனா இது கூட கிடைச்சிருக்காது. உங்க மருமகனை கடத்திட்டு போன காயத்ரி கண்காணாத ஊர்ல வச்சு கொன்னு புதைக்கதான் பிளான் பண்ணியிருந்தா. நம்பிய உயிரோட கண்டுபிடிக்கதான் நாங்க ரெண்டு பேரும் போராடினோம். என்ன பண்றது, அந்த காயத்ரி முந்திக்கிட்டாயா? ஐயா நிச்சயம் நம்பிய அவதான் ஆளை வச்சு கொண்டிருப்பா. ஆமா, அதை கண்டுபிடிச்சு அவளை போலீஸ் முன்னாடி நிறுத்துவோம், கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்போம். அவளை தூக்கல போடணும் தம்பி, இல்லைன்னா தெருவில் ஓட விட்டு கல்லால அடிச்சு கொள்ளணும் அவளை, அப்பதான் என் மனசு ஆறும். பிரகாஷ் இருப்பான், பணத்து பக்கத்துல நம்மள போக விட மாட்டான். என்ன நடந்தாலும் சரி, நம்பியோட கைரேகைய எடுக்காம விடக்கூடாது. அக்கா நான் தான் அவன் ரேகையை எடுக்கணுமா? ஆமா, ஒரு பக்கம் நான் அவன் கூட சண்டை போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவன் கவனத்தை தசை திருப்புவேன், நீ இன்னொரு பக்கம் அழுதுகிட்டே நைஸா அவன் ரேகை எடுத்துடணும். யாரும் உன்னை கவனிச்சிடக்கூடாது. சரிக்கா. ரெண்டு கை கட்ட விரல் ரேகையும் எடுத்துடணும். அவன் எந்த விரல் ரேகையை வச்சிருக்கான்னு தெரியாதுல்ல? கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணனும். அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்கா. சரி விரல காட்டு. என்ன சம்பந்தம், நம்பிய கந்தசாமி கடத்திருக்கான், அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பகையோ என்ன முன் விரோதமோ, உடனே பழைய தூக்கி என் மேல போடுறதா? அந்த கந்தசாமி இப்படி பண்ணி யார் சார் இவங்க? இவங்க தான் சார் அந்த காயத்ரி. நம்பிய கடத்தி அங்க அடைச்சு வச்சது இவங்க தானே? சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், எந்த ஆதாரம் இல்லாம என் மேல குத்த சொல்லாதீங்க. என்னமா ஆதாரம் வேணும்? ஏதோ ஒரு அனாத பணத்தை கொண்டு வந்து நம்பி பணம்தான் சொல்லி எரிச்சவன் நீ தானே? அப்படின்னா நம்பி சாவணும் நினைச்சவன் நீ தானே? இது என்ன அக்கிரமமா இருக்கு?
அந்த பணத்தை நானா கொண்டு வந்தேன். போலீஸ் தான் அந்த பணத்தை கொண்டு வந்தாங்க. நம்பியான அடையாளம் காட்ட சொன்னாங்க. நம்பியோட டிரஸ்ஸும் அந்த டாட்டூவும் இருந்ததுனால அது நம்பி தான் நானும் நம்பினேன். இதுல என்ன சார் தப்பு இருக்கு? சரி, அது நம்பியோட பணம்னா இது யாரு? நம்பியோட டூப்ளிகேட்டா? நம்பியோட மொத்த சொத்து இப்ப உன்கிட்ட இருக்கு. சொத்துக்காக நீ நம்பியே கொலை பண்ணிருக்க, அதுதான் உண்மை. இதெல்லாம் டிவி கேமராக்கு முன்னாடி பேட்டியா கொடுக்கலாம், ஆனா சட்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செல்லாது. ஆதாரம் இல்லாம பேசிட்டு இருந்தனா நான் உமேல மான நஷ்ட கேஸ் போடுவேன். பிரகாஷ் தம்பிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. எல்லா பிராட்தனமும் பண்ணது நீ. எனக்கு நல்லா தெரியும், இவனை புடிச்சு உள்ள போடுங்க சார். ஆதாரம் இல்லாம எம்எல் கை வச்சிருவாங்களா இவங்க? அட்வொகேட் லேகாவோட வீட்டுல தான் நம்பிய கடத்தி அடைச்சு வச்சிருந்தாங்க. லேகா உங்க ஃப்ரெண்ட், கந்தசாமி உங்ககிட்ட வேலை பாக்குறான். உங்க மேல சந்தேகப்பட இந்த ஆதாரமே போதும். அதுக்கு பேர் ஆதாரம் இல்ல சார், சந்தேகம். கேரளால இருக்கிறது லேகாவோட வீடு மட்டும் இல்ல, அது கெஸ்ட் ஹவுஸ், கிட்டத்தட்ட லாட்ஜ் மாதிரி. அது யார் வேணாலும் வாடகை கெடுக்கலாம், தங்கலாம், போலாம். இதோ இந்த பிரகாஷ் ஏகாம்பரம் அங்கதானே தங்கி இருந்தாங்க. ஏன் காயத்ரி, நானும் பிரகாஷ் அங்க தங்கி இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? அந்த கந்தசாமி சொன்னானா? என்ன காமெடி பண்றதா நினைப்பா? அதான் இவன் மயக்க புடிச்சுக்கிட்டு மீடியா கிட்ட நடந்ததெல்லாம் விலாவரியா சொன்னானே. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அதை பாத்துருப்பாங்கல்ல. அத்தனை பேர் மேலயும் கந்தசாமி தான் சொன்னானு கேஸ் போட முடியுமா? சார், இத தெனா விட்டு புடிச்ச பொம்பளை சார். இத தூக்கி உள்ள வச்சு விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் வெளியே வரும். ஏகாம்பரம், மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. சார், கண்ட உங்க கிட்ட எனக்கு என்ன சார் பேச்சு? நம்பி சொத்து பவர் எல்லாம் என்கிட்டதான் இருக்கு. அந்த வகையில நம்பிக்கு நான் தான் லீகல் வாரிசு. நம்பி பணத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் அவருக்கு காரியம் பண்ணணும். எவனாவது கேன பாய் இருப்பான், அவட்ட போய் சொல்லுமா? அவங்கிட்ட போய் சொல்லுனே. என் மருமக மேல உன் நிழல் படக்கூட நான் பட மாட்டேன். சார், பணத்தை என்கிட்ட ஒப்படைங்க, என் மருமகனை நான் தான் அடக்கம் பண்ணுவேன். மேடம், அப்படிலாம் உங்ககிட்ட தந்துட முடியாது மேடம், சட்டத்துல இடம் இல்ல. அது எப்படி? போன தடவை ஏதோ அனாத பணத்தை நம்பின்னு சொல்லி என்கிட்ட ஒப்படைச்சிங்கல்ல. அப்போ நம்பிக்கை சொந்த யாரும் இல்லைன்னு நீ சொன்னதுனாலதான் பாடி உங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. இப்பதான் அவர் மாமா இருக்காருல்ல. சட்டப்படி நம்பிக்கை யார் சொந்தக்காரங்களோ அவங்கதான் பாடி அடக்கம் பண்ணணும். கண்ட கண்ட பொறுக்கி பிராடுங்களுக்கு எல்லாம் அடக்கம் பண்ற உரிமையும் கிடையாது, யோகிதையும் கிடையாது. பிரகாஷ், மேடம், அவர் சொல்றதுதான் உண்மை. சட்டப்படி நம்பிக்கை யார் சொந்தக்காரங்களோ பாடி அவங்க கிட்ட தான் ஒப்படைக்க முடியும். இவர் தான் நம்பிக்கை சொந்தக்காரரு, இவர்கிட்ட தான் பாடியை ஒப்படைக்க முடியும். இது அநியாயம் சார், அக்கிரமம். கடைசி வரைக்கும் நம்பி கூட வாழ்ந்துவன் நான், எனக்கு அந்த உரிமை இல்லையா? என் அக்காவுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யார் சார்? நம்பியும் என் அக்காவும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாங்க. சொல்ல போனா எங்க அக்கா தான் நம்பிக்கு வைஃப் மாதிரி. அது சட்டம் ஏத்துக்காது. தாலி எங்க, கல்யாணத்துக்கு ஆதாரம் எங்கன்னு சட்டம் கேட்கும். முடிஞ்சா கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டு வாங்க, இல்லனா இங்கிருந்து இடத்த காலி பண்ணுங்க. இப்ப என்ன, நம்பிய இவர் தான் அடக்கம் பண்ண போறாரா? அதுதான் இவர் ஆசைனா பண்ணிட்டு போட்டோம். நல்லபடியா அடக்கம் பண்ணுங்க, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் கரெக்டா பண்ணுங்க. அதுக்கு ஏதாவது பணம் இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். உன் பணத்தை வச்சு அடக்கம் பண்றதுக்கு இவர் ஒண்ணும் மானம் கெட்டவர் கிடையாது. போ வெளியே. பணமும் வேணா ஒண்ணு வேணா, போ. நீ வாக்கா, இவங்க பண்ற பாவத்துக்கெல்லாம் நிச்சயமா தண்டனை கிடைக்கும். நீ வாக்கா போலாம். போங்கம்மா போங்க. செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும்னா முதல்ல உங்களுக்கு தான் கிடைக்கும். இன்னைக்கே பாடியை உங்க ஊருக்கு அனுப்ப நான் ஏற்பாடு பண்றேன். சரிங்க தம்பி. சார், நீங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். சார், போஸ்ட்மார்ட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். என்ன வினோ, கச்சிதமா முடிச்சாச்சு இல்ல? அக்கா, முடிச்சாச்சுக்கா. கொஞ்சம் கூட மிஸ் ஆகல. ஈஸியா அந்த லேப்டாப் ஓபன் பண்ணிடலாம். ஒருத்தர் கூட என்ன கவனிக்கல, நீதான் பார்த்த இல்ல? ஒருத்தர் கூட உன்னை கவனிக்க விடாம அப்படி நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன்ல. ஆமாக்கா, நீ ஒண்ணு நினைச்சா அதை நடத்தாம விடுவியா என்ன? சரிக்கா, இத வச்சு ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் இங்கேயே சொல்லணுமா? நீ பார்க்க தானே போற? வா. சரி, வண்டியில இரு. அந்த கட்ட விரல எங்கேயும் டச் பண்ணாம வண்டியில இரு. சரிக்கா. வந்துருவாரு
ஒரு ஃபோன் கூட பண்ணனும் உங்களுக்கு தோணல இல்ல? ஃபோன் பண்ணி வோ குரல் உடையறத நான் கேட்டா நான் உடைச்சு போடுவேன். என் மனசுக்குள்ள நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. கே சத்யா விட்டு போக மாட்டான். எதுவா இருந்தாலும் நேர்ல பார்த்து பேசிக்கலாம்னு இருந்தேன். சாரி சத்யா. அந்த நம்பியை கண்டுபிடிச்சிட்டு தான் உன் முகத்திலே வந்து முடிப்பான்னு சொன்னான். இப்ப சொன்ன சொல்ல காப்பாத்திட்டு வந்து நிக்கிறான் பாத்தியா? எனக்கு தெரியும் மாமா, என்னோட பிரகாஷ் நான் நரகத்தோட வாசல்ல இருந்தாலும் என்னை இழுத்து பிடிச்சு காப்பாத்திடுவாருன்னு தெரியும். ஜெயில இருந்து என்னை காப்பாத்தி கொண்டு வந்தவன் நீ. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க சொன்ன மாதிரி மகாவை நான் விடலைங்க. என் உயிரோடு இழுத்து பிடிச்சு வச்சு காப்பாத்திட்டேன். என்னை விட மகா தான் உங்களை எங்க எங்கன்னு கேட்டுட்டே இருந்தா. என்ன ஆச்சரியம் பாரு சத்யா, அங்க இருந்தப்போ என் மனசெல்லாம் நீதான் இருந்த. மகாவை பத்தி நான் இப்பதான் நினைக்கிறேன். பாத்தியா மகா, உன் அப்பாக்கு மேல பாசம் இல்லதான். ஏய் இல்லடா மகச்சலோ, எல்லாருக்கும் முதல் குழந்தை தான வசதி. அதான் உங்க அம்மாவை முதல்ல நினைச்சிட்டேன். சாரிடா செல்லோ. அடே கப்பா, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சக்கேட்டு உள்ள இருக்கிற மகாவே வெக்கப்பட போறப்பா. ஏய் பிரகாஷ், என்னாச்சுடா நம்பியோட பாடி ஒப்படைச்சாச்சா? ஒரு வழியா அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சது. நம்பியோட மாமா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காயத்ரி வந்தா. அவ வந்ததுக்கு அப்புறம் போட்டாலே ஒரு டிராமா. அடேங்கப்பா, அங்க வந்து அவ டிராமாவை நிறுத்தல. அத ஏமா கேக்குற? அவனை கடத்தி வச்சவ அவ, அவனுக்கு பதில வேறொரு பாடியை கொண்டு வந்து வச்சவ அவ. ஆனா நம்பி பாடியை பார்த்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே நம்பி அப்படின்னு கதறி அழுதத பாக்கணும். கூட அந்த வினோதினி வேற அங்க நிக்கவே எனக்கு எரிச்சலா போச்சு. அங்கேயே ரெண்டு பேரும் இழுத்து போட்டு நாலு அற அறையலாம் இருந்துச்சு. அரைஞ்சிருக்கணும்டா, என்ன நெஞ்சு அழுத்தம் இருந்திருந்தா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி டிராமா போட்டுருப்பா. அந்த நம்பியோட மாமாவாலவே தாங்க முடியல. அவரு இல்லேன்னு கதற கதற இது நம்பியோட பாடி தானு காட்டினவ தானே. இன்னைக்கு அவரு முன்னாடியே டிராமா போடுறா. போலீஸ சொல்லும், உள்ள தூக்கி போடு, நாலு மிதி மிதிச்சா உண்மையெல்லாம் சொல்லாமலையா விட்டுருவா? என்ன தப்பு நடந்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு உன்னைய சத்தியமா அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவன் மேல கை வைக்க முடியலையே. என்ன தப்பா சொல்றது? அவதான் கூடவே வக்கீல வச்சிருக்கால, வக்கீல வச்சுக்கிட்டே எல்லா தப்பையும் பண்றா. உங்களால முடியுமா? அதுதானே அவளோட பலமே. முதல்லயே அவ தடுப்பூசி போட்டுக்கிட்டு தான் எந்த காரியத்திலயும் இறங்குறா. நானும் எத்தனையோ வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனையோ மொள்ள மாதிரி கேப் மாதிரி முடிச்ச வைக்க எல்லாம் பாத்திருக்கேன். ஆனா இந்த காயத்ரி மாதிரி ஒரு மொள்ள மாதிரி நான் பார்த்ததே இல்லப்பா. சொத்து சொத்து நலஞ்சா, இப்ப நம்பியோட சொத்து முழுக்க அவ கைக்கு வந்திருக்கு. இன்னும் அவ பேராச அடங்கலையே. ஜெயின் விலாஸ்க்காக இன்னும் அலைச்சல அலையறாளே. அலையட்டுமே, நம்ம என்ன விட்டு கொடுக்க போறோம்? உண்மையிலேயே நீ சாதிச்சுட்ட பிரகாஷ். ரெண்டு நாளுன்னு சொன்ன, சொன்னபடி நிரூபிச்சு சத்யாவை மீட்டுட்ட. இவனுக்கு சத்யா பொண்டாட்டி, இவளை காப்பாத்த வேண்டிய கடமை இவனுக்கு இருக்கு. ஆனா ஏகம்பரம் அண்ணன் யாரு? சத்யாவுக்காக பிரகாஷ் கூட கேரளால அலையாலு அலைஞ்சிருக்காரு. அண்ணே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு எதுக்குப்பா நன்றி எல்லாம்? உண்மையை சொல்லட்டுமா, அரசியல்ல எப்பவுமே நம்பிக்கை துரோகம் சகஜம். இதுவரைக்கும் யாருகிட்டயுமே நான் நேர்மையா இருந்ததே இல்ல. ஆனா என்னன்னே தெரியல, பிரகாச பார்த்தா மட்டும் நான் பொட்டிப்பாம்பா அடங்கி போயிடுறேன். பிரகாஷுக்காக நல்லதெல்லாம் பண்றேன், நேர்மையா இருக்கிறேன். அது எனக்கே நல்லதா கெட்டதான்னு தெரியல. எல்லாமே நல்லதுக்கு தானே. இப்பவே நீங்க முழுசா நல்லவரா மாறிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐயோ, முழுசா நல்லவனா மாறிட்டா நான் சோத்துக்கே கஷ்டப்படணும் பரவாயில்லையா? இன்னொன்னு சொல்றேன், முழுக்க முழுக்க நல்லவனா இருக்கிறவனுக்கு காலமே கிடையாது. நல்லவனா இருக்கிறவன் கடைசியில தான் ஜெயிக்கிறான். ஆனா கெட்டவன் தானே ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கிறான். கெட்டவனுக்கு கடைசியில தான் தண்டனை கிடைக்குதுன்னா நான் கெட்டவனாவே எடுத்துட்டு போறேன். நல்லவனா இருந்தா மொத்த தண்டனையும் அனுபவிச்சுட்டு கடைசியில தான் நல்லது நடக்கும். அந்த பொழப்பே நமக்கு வேணாமா? சத்யா, கேரளால எங்களுக்கு உதவி பண்ணது யார் தெரியுமா? யாருங்க? யாரா? சத்யகலா, ஞாபகம் இருக்கா? எந்த சத்யகலா? என்னோட ஃப்ரெண்ட், எங்க ஊரு. அவளேதான். என்னங்க? அவதான் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தா. வாய்ப்பே இல்லீங்க. வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லாத்தையும் கத்து கொடுக்கு சத்யா. உனக்கு செஞ்ச பாவத்தை நினைச்சு நினைச்சு அந்த பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்க அப்பாவால உன் குடும்பமே செதஞ்சு போச்சுங்கறத நினைச்சு வருத்தப்பட்டு தான் எங்கள்ட்ட பேசிச்சு. நிஜமாவா? அவ தெரிஞ்சுனா சந்தோஷம்தான். எப்படிங்க இருக்கா? அது ஒரு பெரிய கதை சத்யா.
சத்தியக்கல் எவ்வளவு வசதியா வாழ்ந்தவ தெரியுமா? அவளுக்கா இந்த நிலைமை? அந்த பொண்ணே சொல்லுதுமா, உனக்கு செஞ்ச துரோகத்தினாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. அதுவும் ஒரு வகையில உண்மைதானே. அண்ணா, செஞ்ச பாவத்துக்கு பிராச்சித்தம் பண்ணணும்னு கடைசியில தன்னோட புருஷனையே காட்டி கொடுத்துட்டா. பாவம், அவன் இந்த கேஸுக்கு பயந்துகிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு சேர்த்துட்டானா. காயத்ரி கூட சேர்ந்தவன் எவன் விளங்கியிருக்கிறான்? அட கொடுமைய, காயத்ரி கூட அவன் சேர்ந்ததுக்கு அந்த பொண்ணு பூவும் பொட்டும் இழந்ததுதான் மிச்சமா? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவங்க அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதானே கிடைச்சிருக்கு. அவளுக்கு தண்டனை, உனக்கு வாழ்க்கை, அதான் கிடைச்சிருக்கு. எப்படியோ சத்யாவை கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அது போதும். சத்யா சாட்சி சொல்றதுக்கு கோர்ட்டு கலையணுமே பயந்துகிட்டே இருந்தேன். அலைஞ்சா என்னங்க, சாட்சி சொல்றதுக்கு பயந்தா கோர்ட் எப்படி நல்லபடியா நடக்கும்? கூப்பிட்ட போக வேண்டியதுதானே. நான் சொல்லல நல்லவனா இருந்தா வெறும் அலைச்சல் தான் மிச்சம்னு. இப்ப பத்தியா, சத்யா தானாவே வந்து வாலண்டியரியா கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்லுது. அண்ணே, கஷ்டப்பட்டாலும் நல்லவங்களால மாற முடியாதுன்னு, அதுல நான் மட்டும் விதி விளக்கா என்ன? கரெக்டா சொன்ன. பிரகாஷ், எதுவும் சாப்பிடாம வந்திருப்ப, காஃபி கொண்டு வர. வாங்க அண்ணே, நம்மளும் வெளிய போய் காபி சாப்பிட்டு வருவோம். வாங்க போலாம்போங்க. அவன் அந்த விரல வை, இரு இரு. எஸ் சூப்பர் கா. மத்தவங்க மனச கெஸ் பண்றதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லக்கா. கரெக்டா லோக்க ஓபன் பண்ணிட்டே. அதான் காயத்ரி, இதுல இருக்கிற பிங்கர் பிரிண்ட் லாக்க முதல்ல ரிமூவ் பண்ணணும். அப்பதான் ஒவ்வொரு முறையும் நாம ஈஸியா ஓபன் பண்ண முடியும். என்னக்கா யோசிக்கிற? நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, எதுல வச்சிருக்கான்னு தேட ரொம்ப லேட் ஆகும். வீடியோ ஃபைல் ஒன்னு இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்னக்கா இது? நம்பிஸ் வில்னா என்ன அர்த்தம்? ஆசன் அர்த்தம் வரும், இல்ல உயிலுன்னு அர்த்தம் வரும். இந்த மண்ணாங்கட்டி மடையனுக்கு என்ன ஆசை இருந்தா நமக்கு என்னக்கா? வேற ஃபைல பாருக்கா நீ. இல்ல வினோ, அந்த உயில் இதுல இருந்துச்சுன்னா அப்படி கூட இருக்குமாக்கா? பாப்போம் என்னதான் இருக்குன்னு. இன்னைக்கு எபிசோட் பார்த்து ரசிச்சிங்களா? பின்ன ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.